வணக்கம் தொழிகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கொய்யா இலையோட நன்மைகள் பத்தி பார்க்க போறோம். கொய்யா பழத்துல பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா கொய்யா பழத்தோட இலையிலையும் பல ஆரோக்கியமான பண்புகள் இருக்கு அப்படிங்கறது சிலருக்கு தெரியாது. அதோட நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு கொய்யா இலையில ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன், விட்டமின் B6, கோலைன், விட்டமின் C, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், மேக்னீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற அனைத்து சத்துக்களையும் கொண்டுள்ளது. கொய்யா இலைய சாதாரணமா வாயில போட்டு சாப்பிடுறதுனாலயோ அல்லது கொய்யா இலையில டீ செஞ்சு சாப்பிட்டு வந்தா பல்வலி, ஈறு பிரச்சனை, வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் போன்றவற்றை குணப்படுத்துது. கொய்யா இலை டீ குடிக்கிறது மூலமா வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுத்து மூக்கு அலர்ச்சிகளை குணமாக்குது. இது உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைச்சு நல்ல கொழுப்பை பராமரித்து கல்லீரலுக்கு சிறந்த டானிக்காக பயன்படுது இந்த கொய்யா இலை. கொய்யா இலையில தயாரிக்கப்படுற கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கு. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற உதிரப்போக்கு தடைப்பட்டு தைராய்டு சுரப்பை சமநிலைப்படுத்துது. சிலருக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அந்த மாதிரி சமயத்துல 2 டம்ளர் தண்ணியில 30 கிராம் கொய்யா இலையும் 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவையும் கலந்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு உடனடியா நின்றும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த கை மருந்து அப்படின்னா அது கொய்யா இலை தான். இந்த கொய்யா இலையில வெயில காய வச்சோ அல்லது பச்சையாவோ தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு டீ செஞ்சு ஒரு 12 வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயையே குணப்படுத்துது. உடல் எடை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க தினமும் காலையில கொய்யா இலை சாறை நம்ம குடிச்சிட்டு வரும்போது வயிற்று பகுதியை சுற்றியுள்ள அந்த எக்ஸ்ட்ரா லேயர் கொழுப்பு கரையுது. அதே மாதிரி புற்றுநோயை உண்டாக்கும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் கொய்யா இலைகள்ல அதிக அளவு காணப்படுது. குறிப்பா மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், வாய் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுது. லைகோபீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிக அளவில் கொய்யா இலையில காணப்படுது. இவையெல்லாம் சேர்ந்து புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது. கொய்யா இலையில உள்ள அதிக அளவிலான விட்டமின் C மற்றும் இரும்பு சத்து சளி மற்றும் இருமல்ல இருந்து நிவாரணம் கிடைக்குது. சுவாச கோளாறு, தொண்டை மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து எளிதில் விடுபட இந்த கொய்யா இலை சாறை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சரி பண்ணிடலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமுடி உதிர்றது. அப்படி அதிக அளவுல முடி உதிர்வு உண்டானா அவங்களுக்கு மிக சிறந்த தீர்வா இந்த கொய்யா இலை இருக்கும். 1 லிட்டர் தண்ணியில கொய்யா இலைய பறிச்சு நல்ல கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம தலையில தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வரும்போது முடி உதிர்வு குறைஞ்சு நல்லா வளர்ச்சி அடையும். கொய்யா இலையில ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் அதிக அளவுல காணப்படுது. இதனால பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்வலி, வீக்கம் ஆகியவற்றுக்கு சிறந்த தீர்வா இந்த கொய்யா இலை காணப்படுது. எவ்வளவுதான் நம்ம டயர்டா இருந்தாலும், மதியானம் தூங்காம இருந்தாலும், நல்ல வேலை பார்த்தாலும் சில பேருக்கு ராத்திரியில தூக்கம் வராது. இது நம்ம உடல்ல மட்டும் இல்ல மனசையும் கண்டிப்பா பாதிக்கும், மன அழுத்தத்தை கூட உண்டாக்கும். இந்த கொய்யா இலையில செஞ்ச டீய தூங்குறதுக்கு முன்னாடி நைட் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். செரிமான பிரச்சனை உள்ளவங்களும் இந்த டீயை அடிக்கடி குடிச்சிட்டு வரும்போது செரிமான நொதிகள் தூண்டப்பட்டு செரிமானம் நடைபெறுது. அது மட்டும் இல்லாம கொய்யா இலை வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றினை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். கடுமையான வயிற்று வலியில அவஸ்தப்பட்டு வந்தீங்க அப்படின்னா 8 கொய்யா இலை எடுத்து 1.5 லிட்டர் தண்ணியில நல்ல காய்ச்சி வடிகட்டி தினமும் 3 முறை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று வலி நீங்கும். கொய்யா இலைய இப்ப வரைக்கும் மருத்துவத்துல பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு கொய்யால 4 ஆப்பிளுக்கு சமமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆனா கொய்யா இலையில பன்மடங்கு பல நன்மைகள் அடங்கி இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். கொய்யா பழத்தை டெய்லி எடுத்துக்கோங்க. கொய்யா இலைய வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் நம்ம இந்த சாறு குடிச்சிட்டு வரும்போது நல்ல உடல் ஆரோக்கியம் பெறலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வெயிட் லாஸ்க்கு பாலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்பவே டயர்டா வெக்ஸ் ஆயிட்டீங்களா?
அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். PCOD, PCOS, தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகுவலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.